கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழகத்துல முதலீடுகள் குவிஞ்சிட்டு வர நிலையில ஸ்டாலின் சொன்ன குற்றச்சாட்டுக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்காங்க. தமிழகத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்களோட தலைமையிலான அதிமுக அரசு ஆட்சி செஞ்சுட்டு வருது அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கொரோனா வைரஸ் பேரிடர் காலத்திலும் தமிழக அரசு தரமான நடவடிக்கைகள் மூலமா மக்களின் நலனை பேணி பாதுகாத்துட்டு வராங்க. குறிப்பா இந்தியா முழுவதும் வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சுட்டு வரும் நிலையில தமிழகத்துல மட்டும் முதலீடுகள் அதிகரித்து வேலை வாய்ப்பின்மை குறைஞ்சிட்டு வருது. இருந்தாலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்துல முதலீடே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கமா வரும் முதலீடுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 25% வந்திருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ இது பத்தி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட கேள்வி எழுப்பிய போது, எவ்வளவு நாளைக்குதான் ஸ்டாலின் ஒண்ணுமே தெரியாதவர் போல சொல்லிக்கிட்டு இருக்க முடியும், எல்லா மக்கள் மன்றத்துல தெளிவாக இருக்கும், ஸ்டாலின் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறதால நாங்க எங்களுடைய சாதனைகளை சொல்ல அவர் வழிவகை செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம புலம்பெயர் தொழிலாளர்கள் எப்படி சொந்த ஊர்களுக்கு திரும்ப பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதோ அதே போல அவர்கள் தமிழகம் திரும்பவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்குறதுக்காக ஸ்ரீபெரும்புத்தூர்ல வல்லம் வடக்கால் தொழில் பூங்காவில 7000 பேர் தங்குறதுக்காக ₹377 கோடி செலவுல 9.50 ஏக்கர் நிலப்பரப்புல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா 32 ஏக்கர் நிலப்பரப்புல ₹700 கோடி செலவுல 20,000 பேர் தங்குறதுக்கான குடியிருப்பு கட்டப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. மறுபடியும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எப்போது நடத்தப்படும் என்ற கேள்விக்கு, உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கம் குறைஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்பியதும் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.